ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நேத்தியே சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு பர் டேக்கு அட்லீஸ்ட் ஃபோர் வீடியோ நாங்கள் போட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ பட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் பிகாஸ் சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எங்களால் தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பா ட டாப்பிக்குள்ளே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சிக்ஸ் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் தான் நம்ம மகிழ்வித்து மகிழ் சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலயமா உங்களோட பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும் இல்லை ஃபுல் டைம் ஜாப் ஆகட்டும் இல்லை எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு கோச்சிங் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளார போய் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லா நீங்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் நேத்தியே நான் மெசேஜ் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் மேம் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கும் எனக்குமே ஓகே நம்மளுக்காக பசங்களாம் வெயிட் இருக்காங்க அதுக்காக பண்ணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ ரொம்ப நேரத்தை வளர்த்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் சிக்ஸ் எஃபெக்டிவ் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போது பிகாஸ் நீங்கள் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அதுக்கு எல்லாரும் சொல்கிற பதிலை விட நீங்கள் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி நியூ வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி அந்த சென்டென்சஸில் சொல்லும் போது அவங்களுமே ரொம்ப வந்துட்டு என்ன புதுசாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குற அளவு இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க போது ஓகேவா ஸோ நான் சொல்கிற வீ நான் முன்னாடி நடத்தின கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டு நான் நம்ப எந்த டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுக்குள்ளே வாங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் எப்போதுமே ரெடியாக இருக்கோம் ஸோ இன்றைக்கான டாபிக் எப்போதுமே யாராச்சும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லுவோம் ஹவ் இஸ் இட் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா யா இட்ஸ் நைஸ் அந்த மாதிரி வேர்ட் தான் சொல்லிகிட்ருப்போம் ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்லாம் டூ பிசி ஐ எம் சாரி ஐ எம் ஃபைன் இட்ஸ் ஈஸி இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம லிட்ரலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓகேவா அதெல்லாம் இல்லாமல் வேறு எந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இந்த ஸ்லைடு பாருங்கம்மா இந்த ஸ்லைடில் ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் இருக்குது ஓகேவா ஐஎம் கோயிங் டு ஆஃபீஸ் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் இட்ஸ் ரைனிங் ஹெவிலி அவுட் சைடு ரொம்ப ரைனியாக இருக்குது ஹெவியாக இருக்குது கனமழை பெய்யுது அப்படி சொல்லுவாங்களா அது இட்ஸ் வெரி ஈஸி இது ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது எம் கோயிங் டு ஸ்லீப் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா இது வந்து இந்த ஃபைவ் சென்டென்சஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் நீங்கள் நோட்டில் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருந்துச்சுன்னு போன ஸ்லைடில் ஐஎம் கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் ஹெட்டிங் டு ஆஃபீஸ் ஐ எம் ஹெட்டிங் டு ஆஃபீஸ் ஹெட்டிங் அப்படின்றது இன்ஸ்டட் ஆஃப் யூஸிங் சம் நான் இங்கே போகிறேன் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹெட்டிங் அப்படின்ற யூஸ் பண்ணுறது ஓகேவா நார்மலாக ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ் அதுக்கு பதிலாக ஐம் ஹெட்டிங் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஹவ் யூ அப்படின்னு கேட்டால் ஐஎம் ஃபைன் அப்படின்னு சொல்றது ஐஎம் ஃபைன் சொல்றதுக்கு பதிலாக குட் பி பெட்டர் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஐஎம் ஃபைனுக்கு பதிலாக இன்னும் ஹவ் யூ யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் உடனே ஐஎம் ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் குட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் தேர்ட் ஒன் இட்ஸ் ரைனிங் ஹெவிலி அவுட் சைட் ஐ திங்க் சோமா அந்த வேர்ட் தான் நம்ம தேர்டாக இருந்தது அந்த சென்டென்ஸ் அண்ட் தென் அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஓகேவா இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்கிறது ஒரு இதயம் ஓகேவா அது வந்து நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோன்னா ஒரு கண்ணீர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல முதலை கண்ணீர்னால் பொய்யழிகை அந்த மாதிரி அது மாதிரி இங்கிலீஷில் வந்து இடியம்ஸ் ஓகேவா இடியம் அப் இடியம்ஸில் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா கனமழை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இன்ஸ் இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்ஸ்டட் ஆஃப் எதுக்கு இன்ஸ்டட் ஆஃப் இட்ஸ் வெரி ஈஸி அதுக்கு இன்ஸ்டட் ஆஃப் இட்ஸ் ஏ பீஸ் ஆஃப் கேக் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ஐம் கோயிங் டு ஸ்லீப் அப்படி சொன்னோமா அதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு ஹிட் த சேக் அப்படி சொல்லலாம் ஓகேவா ஐ எம் கோயிங் டு ஹிட் த சேக் இதெல்லாம் ஒன் ஆஃப் மோஸ்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுற இடிஎம்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு நான் சொல்கிறப்பவே மனசில் பதிஞ்சிருக்கும் கனமழை அப்படின்னு சொல் ஹெவிலி ரைனிங் அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லுவோம் வெரி ஈஸியாக அடிக்கடி யூஸ் பண்றோம் ஸோ அதுக்கு பதிலாக இட்ஸ் பீஸ் ஆஃப் கேக் இட்ஸ் பீஸ் ஆஃப் கேக் அது வந்து நியூ வேர்டாக இருக்கும் உங்களுக்கே சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஓகே நம்மளுக்கும் ஓரளவு நம்மளும் இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவு உங்களுக்கு தோணும் ஸோ லாஸ்ட் ஒன் நான் ஸ்லைட்ல கொடுக்கல ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஐ எம் டூ பிசி அப்படின்னு சொல்ற இடத்துல ஐ எம் டூ பிஸி அப்படின்னு சொல்றது இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ ஹாவ் காட் டூ மச் ஆன் மை பிளேட்

அண்ட் தென் இன்னைக்கான ஒரு சிக்ஸ் ஃப்ரேசஸ் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கேட்குறது எழுதுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறச்சே தான் அது மறக்காமல் எப்போதுமே உங்கள் மனசுலேயே இருக்கும் ஸோ வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபன் டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி நினச்சேன் ஃபன்ட் டாப்பிக்னால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம ஃபன் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் பாடி நாய்ஸஸ் இன் இங்கிலீஷ் ஓகேவா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இருமல் தும்மல் விக் ஹிக்கல் அதுக்கெலாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால ஃபன் டாப்பிக்கில் இன்னைக்கு லேர்ன் பாடி நாய்ஸஸ் என்னை இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா வாங்க அது என்னென்ன எப்படி எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபன் டாப்பிக்கில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிக்கப் ஸ்னீஸ் காஃப் யான் ஸ்னாப் ஓகேவாமா நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட்டில் எழுதிக்கோங்க ஹிக்கப் ஸ்னீஸ் காஃப் யான் ஸ்னாப் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ஹிக்கப் ஓகேவா ஹிக்கப்க்கு பாஸ்டன்ஸ் என்னன்னா ஹிக்கப் ஓகே ஹிக்கப் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்குறீங்க ஹிக்கப்னா ஒன்றும் இல்லைம்மா விக்கல் சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுக்கு பேர் தான் ஹிக்கப் ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணுன்னா ஐஏட் டூ குயிக்லி அண்ட் காட் ஹிக்கப்ஸ் சொல்லலாம் ஓகேவா எழுதிக்கோங்கம்மா நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் தான் நினைக்கிறேன் ஸோ எழுதிக்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஐ ஏட் டூ குயிக்லி அண்ட் காட் ஹிக்கப்ஸ் நான் சீக்கிரமாக வேக வேகமாக சாப்பிட்டுட்டேன் அதனால எனக்கு ஹிக்கப் வருது அதாவது விக்கல் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறது அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வாட் ஷூட் ஐ டூ டூ ஸ்டாப் ஹிக்கப்ஸ் நான் என்ன பண்ணட்டும் விக்கலை நிறுத்த அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ ஏட் டூ குயிக்லி அண்ட் காட் ஹிக்கப்ஸ் வாட் ஷுட் ஐ டூ டூ ஸ்டாப் ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஹிக்கப் ஹிக்கப் ஓகேவா இது தெரியும் ஹிக்கப்னா விக்கல் ஓகே குட் அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்னீஸ் ஸ்னீஸ் வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்னீஸ் அப்படின்னா தும்மல் ஓகேவா ஸ்னீஸ்க்கு வந்து பாஸ்டன்ஸ் என்னன்னா ஸ்னீஸ் ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் சண்டைன்னு சொல்றேன் எழுதிக்கோங்க திஸ் பெப்பர் மேட் மீ ஸ்னீஸ் பெப்பர்னா என்னது மிளகு அந்த மிளகால அந்த காரம் நம்மளுக்கு இது ஒத்துக்காம ஸ்னீஸ் வருது தும்மல் வருது அப்படின்ட்டு சொல்றது ஐ குட் நாட் ஸ்டாப் ஸ்னீஸிங் என்னால இதை நிறுத்தவே முடியல தும்மலை அப்படின்னு சொல்றது ஓகேவா ஸ்னீஸ் அப்படின்னா தும்மல் அப்படின்ற அர்த்தம் அண்ட் தென் கோஃப் காஃப்னா இருமல் ஓகேவா ஐ காஃப்ட் ஆல் நைட் அப்படின்னு சொல்கிறேன் நான் என் நான் நைட் ஃபுல்லும் இருமிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ காஃப்ட் ஆல் நைட் ஓகே காஃப் காஃப்டு ஓகே காஃப்னா இருமல் அண்ட் தென் யான் யான்னா கொட்டாவி ஓகேவா எப்போல்லாம் வென் யூ ஃபீல் ஸ்லீப்பி வென் யூ ஃபீல் போர் அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் வரும் யான் ஃபீல் ஓகே கொட்டாவி வரும் அண்ட் தென் லாஸ்ட்டு ஒன் ஸ்னாப் ஸ்னாப்னா என்ன மேம் ஃபோட்டோவா அப்படின்னு கேட்காதீங்க ஸ்னாப்னா ஒன்றும் இல்லடாமா ப்ளீஸ் டோன்ட் ஸ்நாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அட் மீ லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் சொல்கிற சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஸ்னாப் நான் என்னென்னு ப்ளீஸ் டோன்ட் ஸ்னாப் யூ ஓர் ஃபிங்கர்ஸ் அட்மி லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொடக்கு போட்டு காட்டாத அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அதுதாம்மா ஸ்னாப் சொடக்கு போடுறது கையால் ஓகேவா ப்ளீஸ் டோன்ட் ஸ்னாப் யூ ஓர் ஃபிங்கர்ஸ் அட்மி லைக் திஸ் அப்படின்ட்டு சொல்கிறது புரிஞ்சுதாமா இந்த ஃபன் டாப்பிக்கில் மொத்தம் ஒரு ஃபைவ் பாடி நாய்ஸஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஓகே முக்கியமாக இன்றைக்கான டாபிக்ஸ் பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் ஃப்ரேசஸ் பார்த்தோம் அண்ட் தென் ஃபன் டாப்பிக்கில் நம்ம வந்து பாடி நாய்ஸஸ் பற்றி கற்றுக்கிட்டோம் ஓகேவா இன்றைக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சிக்ஸ் வந்து முடியப்போகுது ஓகேவா ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேறு